மாளிகையில் ஆதரவும். கிளியோட சத்தத்தை என்ன சொல்லுவாங்க? கிளி பேசும். கிளி என்ன பண்ணும்? கிளி பேசும். கிளி பேசும். குரண்டு குரவோட சத்தத்தை என்ன சொல்லுவாங்க? குரண்டு அலக்கும். குரங்கு என்ன பண்ணும்? அலக்கும். குரங்கின் சத்தத்தை அலக்கும்னு சொல்லி சொல்லுவாங்க. நல் அறிவு. நல் அறிவுனா
நம்மளோட நல்ல அறிவு அதை எப்படி நம்ம வளர்த்துக்கணும்னு சொல்லணும். அப்போ அப்படி சொல்லும்போது நூல்களை படித்தால் நல் அறிவு பெறுவீர்கள். நூல்களை படித்தால் நல் அறிவு பெறுவீர்கள். அப்ப நல் அறிவுங்கிற அந்த சொற்றொடர் அந்த வார்த்தைய அந்த சொல்ல நாம சொற்றொடர்ல சேர்த்திடணும். கவனித்திருக்கலாம் இல்லை? அப்ப நல்லறிவை வந்து அதை பயன்படுத்தி நீங்க நேர ஒரு சொற்றொடர் அமைத்து பாருங்க. தென்னை மரம், தென்னை மரத்தை பயன்படுத்தி ஒரு வாக்கியம் ஆக்கணும். நான் வாக்கியம் மாற்றிருக்கேன். தென்னை மரம் மிகவும் உயரமானது. தென்னை மரம் மிகவும் உயரமானது. என்ன மன்னர்களே புரிந்ததா? இப்ப தென்னை மரத்தை பயன்படுத்தி நீங்க வேற ஒரு புது வாக்கியத்தை உருவாக்குங்க. கவி அரங்கம், கவி அரங்கம்னா நமக்கு எல்லாமே தெரியும். அதாவது நம்ம பாட்டு பாடுறது, பேச்சு போட்டி நடத்துறது, இந்த அரங்கம்னாவே ஒரு இடம். அரங்கம்னா ஒரு இடம், நம்மளோட திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய இடம். அப்ப கவி அரங்கத்தை பயன்படுத்தி நான் தனி வாக்கியம் கொடுத்திருக்கேன். நான் கவி அரங்கில் கவிதை வாசித்தேன். நான் கவி அரங்கில் கவிதை வாசித்தேன். என்ன மாணவர்களே புரிந்ததா? பாருங்க அடுத்து நன்றி. நன்றினா நம்ம வந்து யாருக்கெல்லாம் நன்றி சொல்ல விருப்பப்படுறோமோ அவங்கள எழுதலாம். இப்ப நான் என்ன எழுதிருக்கேன்னா, நன்றி, நாம் இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். நாம் இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். என்ன மாணவர்களே சொற்களை தொடரில் அமைத்து எழுதுவது புரிகிறதா? என்ன மாணவர்களே மூன்றாவது பயிற்சி பார்ப்போமா? இரண்டாவது பயிற்சி பார்த்துருக்கோம். முதல் பயிற்சி கடின சொற்கள். இதுல வந்து நம்ம இந்த இயர் ஒண்ணுல வாழ்த்து பார்த்திருக்கோம், உரைநடை பார்த்திருக்கோம், துணைப்பாடம் பார்த்திருக்கோம். இந்த மூணுல வரக்கூடிய கடின சொற்கள் தான் பயிற்சி ஒண்ணுல இருக்கு. அடுத்து பயிற்சி ரெண்டு வந்து சொற்களை தொடரில் அமைத்து எழுதுங்க. இப்ப நாம பார்க்க போறது மூன்றாவது பார்ப்போமா? கீழ்காணும் சொற்றொடர்களை படித்து வினாக்களுக்கு விடை எழுதுங்க. இங்க வந்து நான் நிறைய ஆன்சர்ஸ் கொடுத்திருக்காங்க, விடை கொடுத்திருக்காங்க, இங்க கேள்வி கொடுத்திருக்காங்க. நாம இந்த கேள்வியை படிச்சு அதுக்கான சரியான விடையை எடுத்து இங்க எழுதுறோம். எழுதலாமா மாணவர்களே? பாருங்க, மேரி ஆடினாள். மேரி ஆடினாள். வினை, வினை மரபம் கொடுத்திருக்காங்க. பாட்டி தும்பினார். இது வினை மரபம் தான். ஈ பறந்தது. ஈ பறந்தது வினை மரபு. குழந்தை சிரித்தது. அடுத்து புலி உருமியது. புலி உருமியது ஒளி மரபு. பூனை தூங்கியது. என்ன மாணவர்களே இப்ப வினாக்களுக்கு போலாமா? குழந்தை என்ன செய்தது? குழந்தை என்ன செய்தது? இங்க பாருங்க, இங்க குழந்தைய பத்தி என்ன கொடுத்திருக்காங்க பதில் கவனிங்க. அதை எடுத்து எழுதுக்கோ. குழந்தை என்ன செய்தது? குழந்தை சிரித்தது. குழந்தை குழந்தை சிரித்தது. சிரித்தது சிரித்தது. அடுத்து பாருங்க, மேரி என்ன செய்தாள்? மேரி ஆடினாள். மேரி என்ன செய்தாள்? மேரி ஆடினாள். மேரி மேரி ஆடி மேரி ஆடினார். பாட்டி என்ன செய்தார்? பாட்டி என்ன செய்தார்? பாட்டி தும்பினார். பாட்டி 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 தும்பினார். எது பறந்தது? ஈ பறந்தது. எது பறந்தது? ஈ பறந்தது. சொற்களை தொடரில் அமைத்து எழுதுங்க. நல் அறிவு,
தென்னை மரம், கவி அரங்கம், நன்றி. இந்த நாலு வார்த்தைகளை தனி வாக்கியமா சொற்றொடரா நீங்க உங்க சொந்த வாக்கியத்தை எழுதணும். என்ன மாணவர்களே, புரிஞ்சதா? நன்றி.